வெல்கம் டு மை சேனல் ஈஸி ஃபுடி வேர்ல்ட். இன்றைக்கி நாம் சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து பெண்களுக்கும் அதே மாதிரி குழந்தைங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட். எல்லாருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ நாம் வந்து ஃபஸ்ட் இன்கிரீடியண்ட்டாக தேங்காய் எடுத்திருக்கேன். இந்த தேங்காவை நான் ஒரு தேங்காய் எடுத்திருந்தேன், இந்த அளவுக்கு சின்ன சைஸ் தேங்காயில் ஒரு தேங்காய் ஃபுல்லாக எடுத்திருந்தேன். இதை வந்து நல்லா துருவி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்த இன்க்ரீடியன்ட் வந்து கருப்பட்டி. இது வந்து ஒரிஜினல் கருப்பட்டி. இந்த மாதிரி ஒரிஜினல் கருப்பட்டியாக வாங்கி யூஸ் பண்ணுங்கள். நமக்கு ஹெச்பி கம்மியாக இருந்துச்சுன்னா டாக்டர் வந்து நிறைய கருப்பட்டி சாப்பிட சொல்லுவாங்க, அது எல்லாருக்குமே தெரியும். இந்த தேங்காய் கருப்பட்டி இது கூடவே நாம் வந்து கருப்பு எள்ளு அது கூடவே கொஞ்சமாக ஏலக்காய்த்தூள் எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. கருப்பட்டி வந்து கொஞ்சம் அதிகமாகவே சேர்க்கணும், ஏலக்காய் வந்து ஆப்ஷனல் தான். அடுத்ததாக நாம் மாவு எடுத்து வச்சுருக்கோம். இது என்ன மாவு அப்படின்னா கோதுமை மாவு தான். நார்மலாக நாம் சப்பாத்திக்கு எப்படி உப்பு லைட்டாக உப்பு போட்டு பிசைஞ்சு எடுப்போமோ அந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. பிசைஞ்சு எடுத்துகிட்டு இப்போ நான் மாவில் டிப் பண்ணிவிட்டு அதை தேய்க்க ஆரம்பிச்சிருக்கேன். இந்த மாதிரி நாம் தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். இதை வந்து ரொம்ப கெட்டியாகவும் தேய்க்கக்கூடாது, ரொம்ப மெல்லிசாகவும் தேய்க்கக்கூடாது. இப்போ இந்த மாதிரி தேய்ச்சிட்டு நாம் வந்து இதில் ஸ்டஃப் வைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லணும், நீங்கள் மாவு எப்படி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஷேப் பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் பெரிய உருண்டையாக இருந்து எடுத்ததுனால இந்த அளவுக்கு நான் வந்து பெருசாக உருட்டியிருக்கேன். இப்போ ஸ்டஃப் வைக்க போகிறோம். இந்த ஸ்டஃப் வந்து நான் அதிகமாகவே வைப்பேன் பாருங்கள். இந்த அளவு நான் வச்சுருக்கேன். இந்த அளவு வச்சால் தான் அது சாப்பிட நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி மடிச்சுட்டு திரும்பவும் இதை வந்து நாம் தேய்க்க போகிறோம். தேய்க்கும்போது சில இடத்துல சின்ன சின்ன ஓட்டை வரும், அதனால எந்த பிரச்சனையுமே கிடையாது. இது எதனால் இந்த ஓட்டை வருது அப்படின்னா, நம்ம துருவின தேங்காய்னாலேயோ இல்லைன்னா கருப்பட்டி வந்து பீசஸாக விழுந்துருந்து அப்படின்னு சொன்னால் இதில் வந்து சின்ன சின்ன ஹோல்ஸ் வரும். இப்போது லைட்டாக மெல்லிசாக தேய்ச்சிக்கோங்க. இப்போ திருப்பி போட்டு நான் தேய்க்கிறேன். நீங்களே பாருங்கள், சின்ன சின்ன ஹோல்ஸ் மாதிரி வந்திருக்கு. ஆனால் வந்து நம்ம சுட்டு எடுக்கும்போது இந்த கருப்பட்டி உருகும் அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே கிடையாது. இப்போ எவ்வளோ மெல்லிசாக தேய்க்க முடியுமோ அவ்வளோ மெல்லிசாக தேய்ச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து ஒரு தடவை நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா திரும்ப திரும்ப அவங்க கேட்பாங்க. இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ். அது மட்டும் இல்லாமல் நம்ம மைதா மாவு இல்லாமல் கோதுமை மாவில் செய்கிறதுனால ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ வந்து பேன் சூடாகிடுச்சு. இதில் வந்து தேவையான அளவு நெய் அல்லது எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் வந்து நெய் சேர்க்கலை, எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சேர்த்துட்டு இதை வந்து நாம் வேக வச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப லோ ஃப்ளேமில் வந்து குக் பண்ணணும்னு தேவை கிடையாது, நம்ம மீடியம் ஃப்ளேமில் கூட குக் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்படின்னா நம்ம ரொம்ப லோ ஃப்ளேம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா வேகாது. நீங்கள் நார்மலாகவே மீடியம் ஃப்ளேம் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் இதில் வந்து கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். டேஸ்ட்டுக்கு எந்த டிஃப்ரென்ஸுமே இருக்காது, சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் நெய் சேர்க்குறதா இருந்தால் நெய் கூட சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 2-3 நிமிஷம் திருப்பி போட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் திருப்பி போட்டுட்டேன். இப்போ இது ஓரளவு குக் ஆகிடுச்சு. நாம் வந்து இதை எடுத்துடலாம். இப்போ நாங்கள் இதை சாப்பிட போகிறோம். இங்கே பாருங்கள் இதுக்குள்ளே எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். அந்த சப்பாத்தி மாவுமே நல்லா குக் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அதோடய சாஃப்ட்னஸும் நல்லாயிருக்கும். உள்ளே ஃபுல்லாகவே ஸ்டஃப்பாக நல்லாவே டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து